ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களுடைய பர்சனல் சேட் எல்லாத்தையுமே சீக்ரெட் கோட் போட்டு லாக் பண்ணி வச்சுருப்பீங்க. அதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொஞ்ச நாளையில் உங்களுடைய சீக்ரெட் கோடை மறந்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் அந்த சேட் எதையுமே பார்க்கவே முடியாது. ஸோ உங்களுடைய சீக்ரெட் கோட் மறந்தாலும் அதை அப்படியே ரிமூவ் பண்ணி உங்களுடைய சேட் எல்லாம் பழையபடியே உங்களுடைய வாட்ஸ்அப்போட ஹோம் ஸ்க்ரீனுக்கு கொண்டு வர மாதிரி, அப்படி இல்லைனா உங்களுடைய நீங்கள் ஆல்ரெடி போட்டிருக்க சீக்ரெட் கோடை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுற அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு சீக்ரெட் கோட் தெரியலனாலும் பரவாயில்ல, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்களால் ஈஸியாகவே இந்த சீக்ரெட் கோடு உங்களுக்கு தெரியலனா கூட மாற்ற முடியும், அல்லது உங்களுடைய சேட் எல்லாத்தையும் திரும்ப உங்களுடைய வாட்ஸ்அப்போட ஹோம் ஸ்க்ரீனுக்கு கொண்டு வர முடியும். அது எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் கேட்டிருந்தார். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ எப்படி இதை சேஞ்ச் பண்ணுற அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி, அனைவருக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ வாங்க, எப்படி சீக்ரெட் கோட் தெரியலைனாலும் அதை மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணுற அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு இப்போ நான் உங்களுக்கு ஒரு டெமோக்காக பாருங்கள், நான் என்னுடைய சேட்டை வந்து இதில் வந்து பாருங்கன்னா தினேஷ் கண்ணன் அப்படின்ற இந்த ரெண்டு சேட்டையுமே நான் சேட் லாக் பண்ணிக்கிறேன். சேட் லாக் பண்ணதுக்கப்புறமா மேலே பாருங்கள் லாக்கெட் சேட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த லாக்கெட் சேட்டை கிளிக் பண்ணது நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும். ஸோ கொடுத்ததுக்கப்புறமா இதில் பாருங்கள் நம்மளுக்கு அந்த சீக்ரெட் கோட் போடுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நான் இப்போ வந்து சீக்ரெட் கோடை போட்டு எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து ரெண்டையுமே என்னுடைய சீக்ரெட் கோடை போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபுல்லாக சீக்ரெட் கோட் போட்டுட்டேன். இப்போ ஃபுல்லாக பேக் பண்ணி வந்துடுறேன். பேக் பண்ணி வந்ததுக்கப்புறமா மேலே பாருங்கள் அந்த லாக்கெட் சேட் அப்படின்றதும் இல்லை, அந்த ரெண்டு சேட்டுமே இல்லை. ஸோ நம்ம இதை பார்க்குறதுக்கு நார்மலாக என்ன பண்ணுவோம், இந்த சேஜ் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் வந்து நம்மளுடைய இந்த சீக்ரெட் கோடை வந்து என்ட்ரு பண்ணுவோம். இப்போ பாருங்கள் நான் போட்ட சீக்ரெட் கோடு 1, 2, 3, 4. ஸோ என்ட்ரு பண்ணது இதில் பாருங்கள் லாக்கெட் சேட் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை கிளிக் பண்ணது நம்ம லாக் பண்ணி வச்சுருக்க சேட் எல்லாமே இந்த மாதிரி ஷோ ஆகும். பட் இந்த சீக்ரெட் கோடே நமக்கு மறந்து போச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்றத இனிமே பாருங்கள். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீக்ரெட் கோடு எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே ஃபுல்லாக வந்துருங்க உங்களுடைய வாட்ஸ்அப்போட ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்துருங்க. உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்துட்டு இதில் அந்த 3 டாட் இருக்கும் பாருங்கள் மூலையில், அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் பாருங்கள் உங்களுக்கு ரெண்டாவதாக ப்ரைவேசி அப்படின்னு இருக்கும், அந்த ப்ரைவேசி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்டோல் டவுன் பண்ணுவாங்க. ஸ்டோல் டவுன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள் உங்களுக்கு சேட் லாக் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி தவறு. இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பாருங்கள் அன்லாக் அண்ட் கிளியர் சேட் லாக் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி இதில் வந்து நீங்கள் வந்து அன்லாக் அண்ட் கிளியர் அப்படின்றத கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்போட ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாக் பண்ண அந்த ரெண்டு சேட்டுமே இதில் இருக்குது பாருங்கள், தினேஷ் அப்புறம் கண்ணு அப்படின்னு சொல்லி நான் லாக் பண்ணி வச்சேன். அந்த ரெண்டு சேட்டுமே இருக்குது. இப்போ நான் பாருங்கள் அந்த சீக்ரெட் கோடை சேச்சாக்கி எனக்கு கிளிக் பண்ணி போடுறேன். ஆனால் எனக்கு எந்த ஒரு இதுவுமே காட்டுதில்லை, அதாவது அந்த சேட்டை வந்து ரிமூவ் ஆயிடுச்சு, அதாவது நான் லாக் பண்ணி வச்ச சீக்ரெட் கோடை வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. நீங்கள் இதுக்கப்புறமா மறுபடியும் நீங்கள் புதுசாக சீக்ரெட் கோட் போடுறோம் அப்படின்னா நீங்கள் அந்த சேட்டை இந்த மாதிரி லாக் பண்ணுங்கள். லாக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்டை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா மேலே லாக்கெட் சேட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் பாருங்கள் உங்களுக்கு வந்து அந்த மூலையில் 3 டாட் இருக்கும். ஸோ உங்களுடைய லாக் பண்ணியிருக்க சேட் எல்லாமே இருக்கும், அதில் மூலையில் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வேறு ஏதாவது சீக்ரெட் கோடை வந்து சேஞ்ச் பண்ணுறதுனால சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய சீக்ரெட் கோட் நீங்கள் மறந்தாலும் ஈஸியாகவே உங்களால் மறுபடியும் அந்த சேட் எல்லாத்தையுமே ரீஸ்டோர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் உங்களால் ஈஸியாகவே உங்களுடைய சீக்ரெட் கோடை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி கூட உங்களுடைய சீக்ரெட் கோடை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் எல்லாரோட கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணுறேன். அதனால் உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் அதை வந்து கிளியர் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது உங்களுக்கு லாக் மறந்துருச்சு, உங்களுடைய சீக்ரெட் கோட் மறந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடில் கூட உங்களுடைய சேட் எல்லாத்தையுமே ரீஸ்டோர் பண்ணி உங்களுடைய சீக்ரெட் கோடை மறுபடியும் சேஞ்ச் பண்ண முடியும். இதே மாதிரி தெரியாமல் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.